நான் ராபி தயாஸ்ரீ வீரநாச்சியார். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியாகிய தமிழை வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். தீரா எழுச்சி, ஓயா குரல், மரக்கா சாம்பல், எனது 6 வயதில் இப்படித்தான் முண்டாசு கவி என் மனதில் ஆழமாக பதிந்தார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் அனைவரும் சமம் என்பது உறுதியாச்சு. இதுவே நான் அவ்வயதில் பாடிய பாரதியார் பாடலாகும். இதில் நெஞ்சலூரிய எண்ணம் வேறுபாடின்றி அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்பதுதான். மகாகவி எனக்கு செய்யுள் பகுதியில் வந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, துணிச்சல் என்ற ஒளி கொண்டு எனது எண்ணங்களின் உரிமை குரலை சிறுக சிறுக வடிவமைத்த சிற்பியும் அவர்தான். பாரதி எனது பார்வையில் ஒரு பித்தர். ஆம், பெண்களின் உரிமைக்காக போராடிய மகா பித்தர். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பெண் இனத்தை ஏளனமாக பார்த்த இந்த சமுதாயத்தில் இவர் மட்டும் பெண்களின் உரிமைக்காக கும்மி அடித்து பாடினால் இவரை பித்தர் என்றழைக்காமல் என்ன கூறுவது? பாதகஞ்சை ஓரை கண்டால் நம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பள்ளிக்கூட துவக்கத்தில் விளையாட்டுத்தனமாக பாடிய பாப்பா பாட்டு இன்று உண்மையை நெருடலாக கூறிவிட்டு செல்கிறது. நாம் வளர்ந்து வரும் நாட்களில் எத்தனையோ கசப்பான நிகழ்ச்சிகளை கடந்து வருகிறோம். அவை அனைத்திற்குமான பலம் மற்றும் நெறியை அவர் அன்றே விதைத்திருக்கிறார் என்பது இப்பொழுதுதான் புரிகிறது. சோகம் ஒருவனை வாட்டும் பட்சத்தில் அவர் எழுதிய அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை படித்தாலே போதும், ஒரு புத்துணர்வு தோன்றும். குறிப்பாக உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று படித்தவுடன் எதை வேண்டுமானாலும் சமாளித்து விடலாம் என்ற எண்ணம் கண்டிப்பாக தோன்றும். கோயிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, தெய்வத்தை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, தெய்வம் நமக்கு அருள் புரிய தடை ஏதுமில்லை. பிறரை ஏமாற்றுவதை நிறுத்தினாலே போதும், நாம் தெய்வ அருளுக்கு பாத்திர வாங்கி விடுவோம். இவ்வாறு பாரதியின் பாடல்கள் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பொருந்தும். சிறு வயதிலிருந்தே எனக்கு ஒரு கனவு உண்டு. இவரை போன்றே வெவ்வேறு மொழிகள் கற்றுவிட்டு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூற வேண்டும் என்பதுதான். அவர் வேண்டுமாயின் யாம் அறிந்த புலவர்களிலே என்று வேறு பெயர்களை சேர்த்துக் கொள்ளட்டும், ஆனால் எனக்கு அதில் அவர் பெயர் மட்டும்தான் இடம்பெறும். என் நெஞ்சில் உதிரா பூக்களாக புத்துக்குலுங்கும் சில கவிதை வரிகளை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், எப்போதும் கர்வத்துடனே இரு, இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, கவலையும் பயமும் எனது பகைவர்கள், இப்பகைவர்களை நான் வென்று தீர்த்தேன், அதனால் மரணத்தை வென்றேன், நான் அமரன். இத்தகைய மாமனிதரை 1000 மதம் கொண்ட யானைகளை வீழ்த்திடும் ஆன்மபலத்தை வியத்தகு வீரத்தை பெற்றிருந்த பாரதியை உண்மையில் ஒரு மதம் பிடித்த யானைதான் வீழ்த்தியிருக்க வேண்டுமா? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தயாஸ்ரீ. Kalvi Group of Schools,